சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சமீபத்தில் அந்த மணிப்பூர் சம்பந்தமான சம்பவத்துக்கு கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் அவர் பேசும்போது, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு சாத்தான்களின் பிள்ளைகளாக மாறி போயிட்டாங்க, அநீதி செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகிறாங்களே, மிகப்பெரிய பாவத்தை செய்கிறாங்களே என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது அரசியல் ரீதியாக அண்ணன் சீமானுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அந்த வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசினதே பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். தவறாக பேசிட்டார் திரு சீமான் அவர்கள் அப்படின்றது அவங்க வியூ. ஆனால் அதுலேயுமே அவர் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காரு, அவங்கள பெரிய உயரமாக தான் பார்த்துருக்காரு, தீர்மானிக்கும் சக்தின்னு அவங்கள சொல்லியிருக்காருன்றீங்க நீங்கள்? கண்டிப்பாக 18%, நான் 13% தான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் 18 சொல்கிறாரு. அப்போ 18 சொல்கிறாருன்னா அவர் அந்த ஓட்டர்ஸை தன் ஓட்டர்ஸாக கருதுறாரு. திருமாவளவன் அவர்கள் நேற்று சொல்கிறார், யாருக்கோ துணை போகிறார் சீமான் அப்படின்றாரு. திருமாவளவனுக்கு பயம் அந்த அளவுக்கு பாஜக கண்டும் மோடியை கண்டும் திருமாவளவன் தமிழ்நாட்டில் பயப்படுறாருன்னா அவ்வளவுக்குள்ள என்ன அடிச்சு போயிருக்குன்னு சொல்லணும். பிஜேபி 19 ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, அப்ப பிஜேபி வளர்ந்துட்டுன்னு திருமாவளவன் ஒத்துக்கிறாரா? தமிழ்நாட்டை வச்சு 2014-2019 அவங்க ஜெயிக்கல, தமிழ்நாட்டிலயும் மோடிக்கு இங்க செல்வாக்கு வந்துருங்கிற அச்சம் சகோதரர் திருமாவளவனுக்கு வந்துட்டுங்கிறதான் காட்டுது. அல்லது ஒண்ணு பாஜக அங்க வளர்ந்துருன்னு மோடி மேல உள்ள அச்சமா இருக்கணும், அல்லது திருமாவளவனுக்கு சீமான் வளர்ந்துருவாருங்கிற அச்சமா இருக்கணும். சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு மனச்சாட்சிக்கு விட்டுறேன், மோடி வளர்ந்துருவாருங்கிற அச்சமா இல்ல நாம் தமிழர் சீமான் வளர்ந்துருவாங்கிற அச்சமாங்கிறத சோதர தொல் திருமாவளவன் மனச்சாட்சிக்கே விட்டுரும். எந்த அச்சத்துல திருமாவளவன் பேசுறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். இந்த ரிலிஜியஸ் இதுலயும் கம் வாட்மேன்னு ஒரு தேன்கூட்டில் கல்லை எரிஞ்சது மாதிரி அதில் பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமாக இது ஒரு போல்டான ஒரு ஸ்பீச் தான். அந்த போல்டான ஸ்பீச்சில் திமுக காங்கிரஸ் கன்சால்டேட் ஆகக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டில் எவ்வளோ பிரித்து எடுத்தாலும் அது சீமானுக்கு லாபம் தான். சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு பேச்சை பார்க்கும்போது, பாமகவை விடுதலை சிறுத்தைகள் தோக்கடிக்க வேண்டும் என்ற தொகுதியை தாண்டி மற்ற தொகுதிகளில் வட தமிழகத்தில் கணிசமாக பறையர் வாக்குகள், பொது தொகுதியில் ஆதி தமிழர் அம்பேத்கர் கோட்டை எல்லா இடத்திலையும் பேசக்கூடிய ரெட்டைமலை சீனிவாசன் பிறந்தநாளை தொடர்ந்து கொண்டாடக்கூடிய நாம் தமிழருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கதான் நான் கருதுறேன். தேர்தல் தான் முடிவு பண்ணணும். சீமான் எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் பொலிட்டிஷியன், ஐ நோ பர்சனலி, ஐ நோ எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் பொலிட்டிஷியன். அந்த மாதிரி தமிழ்லயே சொல்லிருங்க சார். மிகவும் மதிநுட்பம் உள்ள அசாதாரணமான துணிச்சலும் அறிவுமிக்க அரசியல்வாதி நாம் தமிழர் சீமான். சீமானுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் லாபத்தை கொடுக்குமா நட்டத்தை கொடுக்கும்? பெரிய லாபத்தை கொடுக்குங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். நாம் தமிழர் கட்சி குறித்தான ஒரு விவாதம் சார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சமீபத்தில் அந்த மணிப்பூர் சம்பந்தமான சம்பவத்துக்கு கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் அவர் பேசும்போது, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு சாத்தான்களின் பிள்ளைகளாக மாறி போயிட்டாங்க, அவங்க நீண்ட காலமாகி போச்சு, ஏன்னா திமுக காங்கிரஸுக்கு போய் ஓட்டு போட்டுங்கிறாங்களே, இது அநீதியாக தெரியலையா, அநீதிகளுக்கு எதிராக அநீதி செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகிறாங்களே, மிகப்பெரிய பாவத்தை செய்கிறாங்களே என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது சரியா தப்பான்னு உங்ககிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவங்க கட்சிக்காரங்கிட்டையும் மற்றவங்கள்கிட்டையும் கேட்கலாம். நீங்கள் கூட ஒரு பார்வையாளராக பிற்பகுதியில் சொல்லுங்கள் அவர் சொன்னது சரியா தவறான்னு. ஆனால் உங்ககிட்ட அரசியல் ரீதியாக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இஸ்லாமிய மக்கள் அந்த தலைவர்கள் சிலர் வந்து வருத்தம் தெரிவித்திருக்காங்க, திரு சீமான் அவர்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்றாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அதே போல் எங்களை போய் சாத்தானின் பிள்ளைன்றீங்களேன்றாங்க, இந்த கோபங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இது அரசியல் ரீதியாக அண்ணன் சீமானுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? நாம் தமிழர் சீமான் ரெண்டு பாய்ச்சலுக்கு பிறகு அடுத்த கட்ட மூணாவது பாய்ச்சலுக்கு தன்னை தயார்படுத்துகிறார். அந்த ரெண்டு பாய்ச்சல்னா என்ன சார்? 1% இருந்தவர் மக்களவைத் தேர்தலில் கமல்ஹாசன் உள்ள என்டர் பண்ணும்போது 3.8% போனார், 4% வந்தார். அதே மாதிரி 4% இருந்தவர் அடுத்த கட்ட சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசனும் தினகரனும் பலகீனப்படும் போது 7% அவர் போயிட்டார். இப்போ 7 இருந்து
அடுத்த பாய்ச்சலுக்கு அவர் தயாராகிறார். அடுத்த பாய்ச்சலுக்கு அவர் கடுமையாக உழைக்கிறார். இந்த எல்லா ஊரும் போகிறாரு, பல இஷ்யூஸை எடுக்கிறார். நமக்கு அவர் எடுக்கக்கூடிய பல இஷ்யூ ஏற்புடையது அல்ல, அது வேற. பட் அவர் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாமல் என்னென்ன இஷ்யூலாம் எடுக்கிறாருங்கிறத நான் பொது வழியில் பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். தொடர்ந்து அதை நான் தெளிவாகவே செய்துகிட்ருக்கேன். அது பெரும்பாலும் அவரை பற்றி நாம் சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் வந்துகிட்ருக்குது. அந்த வகையில் இன்னும் அவர் அந்த வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசினதே பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவில் முத புள்ளி அவர் வந்து 18% கிறிஸ்டின் முஸ்லீம்னு சொல்கிறார். சரி, இதை எந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க. அந்த நாம் தமிழர் தம்பிகளே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐயா ரவீந்திரன் துரைசாமி 13% தான் சொல்கிறாரு, 20% இருப்பாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 18 சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா, முதல்ல அவங்கள பெரிய ஃபோல்ஸாக அவர் சித்தரிக்கிறார். தமிழ்நாட்டோட ஆட்சியை நிர்ணயிக்கிறது இந்த 18% தாங்கிறது தான் அவரோட ஒரு புள்ளியாக இருக்குது. ஸோ அவங்க பொலிட்டிக்கலி வெரி பவர்ஃபுல், யானை தன் பலம் அறியாதுங்கிற மாதிரி அவங்கள வந்து ஒரு பெரிய யானையாக முதல்ல சித்தரிக்கிறார். அடுத்த கட்டம் அவங்களோட அரசியல் போக்கை சாடுறார். அவங்களோட அரசியல் போக்கு எப்படி இருக்குதுன்னா, சீமான் குழந்தையாக இருக்கும் போதே 71 ஜனசங்க கூட்டணியில் காமராஜ் இருந்தாருன்னு எல்லாரும் இந்திரா காந்தி கலைஞர் கூட்டணி தான் போட்டாங்க. அதே மாதிரி 80 மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டில் தன்னோட செல்வாக்கு அதிகரித்து தமிழ்நாடு இந்தியாவை முடிவு பண்ணுன்னு அவர் அதிக சீட்டில் நிற்கும் போது எல்லாரும் வந்து இந்திரா காந்தி அம்மையார் கலைஞருக்கு தான் போட்டாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வாஜ்பாய் முன்னிறுத்தி களமாடும் போது எல்லாரும் சோனியா காந்தி அம்மையாருக்கு தான் 2004 போட்டாங்க. 2019 கடைசியாக நமக்கு தெரியும், ஒரு சீட்டு பன்னீர்செல்வம் மிக கடுமையாக, அது எப்படி செலவு பண்ணார் பன்னீர்செல்வம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா தொகுதியிலையுமே அதிகம் செலவானது இது தேனி தான். நம்ம அது மறுக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. மற்றபடி எதிர்போட்ட தினகரனும் பிரித்த சூழ்நிலையில் ஒரு தொகுதி தவிர 38 திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்தாங்க. அந்த ஒரு தொகுதியிலையும் ஹார்மோன் மாதிரி பவர்ஃபுல் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அதுலேயும் நெருக்கடி கொடுத்துருப்பாங்கங்கிறதான் யதார்த்த சூழ்நிலை. ஆக இந்த பாராளுமன்ற தேர்தல்னா திமுக காங்கிரஸ்னா சீமான் கிளைம் பண்ணக்கூடிய இந்த 18% வாக்காளர்களும் என் பிளக்கா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்கங்கிற புள்ளியிலேருந்து பேசுகிறாரு. ஒரே ஒரு மாறுபாடு 2009, அது சீமானின் பிரச்சாரத்தால் ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த கெயின் கிடச்சிது. அதில் கூட சீமானால் 22 நின்ன திமுகவை 4 தான் தோக்கடிக்க முடிஞ்சது. 15 நின்ன காங்கிரஸை ஒரு 8 தோக்கடிச்சிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் ரீகவுண்டிங் மினிஸ்டராக தான் பா சிதம்பரம் வந்தார். இன்னும் அந்த கேஸும் முடியலைங்க. நம்ம ஜுடிஷியரி வந்து ஜஸ்டிஸ் டிலேடிஸ் டினைடுன்னு சொல்லுவாங்க, வருத்தமாக இருக்குது. சரி, நம்ம எந்த புள்ளியில் இருக்குதோ, யாரால் அந்த வழக்கு முடிவு பெறாமல் இருக்குங்க நமக்கு தெரியல. எனிவே, இந்த தன்மை தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்த ஓட்டர்ஸோட அரசியல் போக்கை அவர் சாடுறார். நீங்கள் தொடர்ந்து காங்கிரஸ் திமுகவுக்கு ஓட்டு போட்டு அவங்கள முழுமையாக ஜெயிக்க வைக்கிறீங்களே, என்ன லாபம் தமிழ்நாட்டுக்கு இருக்குங்கிற புள்ளியில் அவர் வந்து அவங்களோட அரசியல் போக்கு சரியில்லை. கிறிஸ்தவ முஸ்லீம்கள் பாஜகவை எதிர்ப்பில் முழுக்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த அரசியல் போக்கு வந்து தவறு அப்படிங்கிற புள்ளிக்குள்ள அவர் வாராருன்னா, தவறா பேசிட்டாரு திரு சீமான் அவர்கள் அப்படின்றது அவங்க வியூ. ஆனா அதுலயுமே அவர் பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு, அவங்களை பெரிய உயரமா தான் பார்த்திருக்காரு, தீர்மானிக்கும் சக்தின்னு அவங்கள சொல்லியிருக்காருன்றீங்க நீங்க. கண்டிப்பா 18%, நான் 13% தான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் 18 சொல்றாரு. அவன் 18 சொல்றாருன்னா அவர் அந்த ஓட்டர்ஸ தன் ஓட்டர்ஸா கருதுறாரு. சோ இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதியானவர்கள் யாருன்ற தீர்மானிக்கிற இடத்துல இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னு சீமான் சொல்றாரு. மாறுபட்ட கருத்து எனக்கு இல்ல, அவர் 18 சொல்லும் போது அவங்க மிகப்பெரிய சக்திங்கிற புள்ளிக்குள்ள வராரு. சோ அந்த ஓட்டு திமுக காங்கிரஸுக்கு போகும் போது இந்த கட்டத்துக்குள்ள அதை அடிச்சு அந்த ஓட்டுக்குள்ள தனக்கு ஷேர் வாணுன்னு போறார். அந்த ஓட்டுக்குள்ள என் தனக்கு ஷேர் வாணும் சொல்றாரு. அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வேவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே கொடுக்கணும். இது அவங்க நெகட்டிவா எடுத்துக்கிட்டாங்களே அந்த மக்கள். 18 அவர் சொல்லக்கூடிய 18 ஒரே பார்வையில் இதை எடுக்க மாட்டாங்க. சரி, ராஜ்கிரண் ஒன்று சொல்கிறாருன்னா ராஜ்கிரண் கருத்து சரியா தவறாங்கிறதுலே இஸ்லாமிய சகோதரர்களே வந்து சீமான் சொல்கிறது சரிதானாங்க. ராஜ்கிரண் ஏன் கடுமையான வார்த்தையெல்லாம் போய் சீமானை போடக்கு என்ன இருக்குது? ராஜ்கிரண் என்ன முஸ்லீம்களின் பிரதிநிதியாக தலைவரான்னு சொல்லக்கூடியவங்களும் கண்டிப்பாக இருக்கிறாங்கண்ணா. ராஜ்கிரண் சொன்னார் என்னங்கிற எனக்கு தெரியல, சொன்னார் அவர் படத்தை போட்டு ஒன்று வந்திருக்கு, அவர் என்ன அதாரிட்டியில் சொன்னார்ன்னு தெரியல. அப்போ மற்ற இஸ்லாமியர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் என்ன பெரிய அதாரிட்டியா, நாங்கள் சீமானை சப்போர்ட் பண்ணுவோம்னு ஒரு சப்போர்ட் வளையம் வந்தாலே அந்த வளையம் சீமானுக்கு லாபம் தான். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஒரு பாதிரியார் வந்து சீமான் சொன்னது கரெக்ட் தான் பேசிட்டு இருக்கிறார், அது லாபம் தான். இப்போ எந்த கட்டத்துக்குள்ள சீமான இதில் வராருன்னா, இன்னைக்கு வந்து தமிழ் மண்ணில்
காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி கூட்டணிங்கிற ஒரு புள்ளியை உருவாக்கி இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனில் ஐயா மூப்பனார் வந்து எம்ஜிஆர் சரண்டர் பண்ண வச்சிருக்கிறாரு, ஐயா மூப்பனார் வந்து ஜெயலலிதா அம்மையார் சரண்டர் பண்ண வச்சிருக்கிறாரு, கலைஞரும் அந்த மாதிரி சரண்டர்ங்கிற வார்த்தையை அவருக்கும் சொல்லிடலாம். ஏன்னா மைனர் பார்ட்னராட்டு அவர் போனாருன்னு சொல்லும்போது கலைஞர் எவ்வளோ பெருமையும் சொல்லியிருக்கோம், ஜெயலலிதா பெருமையும் எம்ஜிஆர் பெருமையும் சொல்லியிருக்கோம். பட் இந்த இடம் மூப்பனாருக்கு பவர் பொலிட்டிக்ஸுக்கு எல்லாரும் ஈல்டாகி போயிட்டாங்க. அது காரணம் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு தான் இதுக்கு வந்து பெரிய இதாக இருக்குது. இப்போது இதை மையமாக வச்சு தான் என்ன என்ன செய்திகள் வந்தது, சுனில் கனகூல், ஜூனியர் பழனிசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்தி தினமலரில் ஃபீட் பண்ணாங்க, 20 சீட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு காங்கிரஸுக்கு கொடுக்குறாரு, எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கூட்டணி ஸ்வீப் பண்ண போறாங்கங்கற செய்தி வந்ததா இல்லையா? இப்பெல்லாம் இவங்க பேப்பர்ல நியூஸ் இவங்களே எழுதி கொடுத்துறாங்களா என்ன? பார்ட் டைம் தனியா ஒரு ஜர்னலிஸ்டாவும் இருக்காங்க, அவங்க ரிப்போர்ட்டர்களாவும் இருக்காங்களா என்ன? நீங்க சொல்றவங்க எல்லாம் உங்களுக்கு சிக்கல் இருக்கலாம், எனக்கு ஒரு சிக்கலும் இல்ல. நான் சொல்றேன், சுனில் கனகுலோவுக்கும் இவருக்கும் மித்துனுக்கும் இதா வேலை, நியூஸ் எழுதி கொடுக்கறதா வேலை? நான் என்ன மலர்ல என்ன நியூஸ் வரணும்னு அவங்களா முடிவு பண்ண போறாங்க? இது சம்பந்தமா எனக்கு ஏதாவது வழக்கு வந்து நானே பேஸ் பண்ணிடுறேன். மாதேஷ், சுனில் கனகூலு தான் அதை பண்ணினது, பொய்யான செய்தியை பண்ணினாரு, காங்கிரஸ்ல அவருக்கு செல்வாக்கு இல்ல. நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறேன், கர்நாடகாவில் பெரிய ஆளாக இருக்கார், கர்நாடகா வெற்றிக்கு அவர் காரணம். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸில் அவர் கருத்துக்கு செல்வாக்கு இல்லை, வெத்து வேட்டா தான் அவர் தமிழ்நாடு காங்கிரஸில் அவர் கருத்துக்கு இருக்குங்கிறத நான் 6 மாசமாக சொல்லிட்டு இருக்கேன், அதுதான் நடந்துட்டு இருக்குது. பட் இந்த புள்ளி என்னன்னா, காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சாலிடேட் ஆவாங்கிறது. இந்த புள்ளியில் தான் மகா கூட்டணி அமைப்பு ஒன்று சுனில் கனகூலை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல்ல சொன்னார். சரி, அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பொசிஷன் என்ன இருக்குதுன்னா, எங்கள் கருத்தியல் ஜெயித்திருக்குது. எங்கள் கருத்தியல் ஜெயித்திருக்குன்னா, மோடிக்கு இங்க வந்து ஒரு வாக்கு வலிமை உருவாயிட்டு 2014 மோடி எதிர்ப்புல ஜெயலலிதா அம்மையார் 37 அடிச்சிட்டாங்க, 2019 மோடி எதிர்ப்புல ஸ்டாலின் கூட்டணி வந்து 38 அடிச்சிட்டாங்க. ஆனா மோடிக்குன்னு 14-19 மேல ஒரு பெரிய வளையம் வந்துட்டு, இந்த வளையத்தை மீறி யாராவது தனியா போனீங்கன்னா பாசிட்டிவாவா நெகட்டிவாவா? நெகட்டிவான பிரச்சாரத்தால ஒரு பாசிட்டிவ் வந்துட்டு, அது ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா என்ன? எப்பவுமே நிரூபிச்சிருக்காங்களா இல்லையான்னு என்கிட்ட கேட்டிருப்பீங்க, எப்பயுமே கேட்பீங்க, இதையும் நான் கேட்டுறேன், நிரூபிச்சிருக்கா? நிச்சயமா. நீங்க உங்க கேள்வி நியாயமான கேள்வி மாதேஷ், உங்களோட கேள்வியில் உள்ள லாஜிக் வந்து நான் கத்துக்கிறது கண்டிப்பா மாதேஷ். ஆனா நிரூபிக்கப்பட்டிருமோங்கிற அச்சத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு நாம கொடுத்தோம். அவரை சுத்தி இருக்கவங்க எல்லாமே இன்னைக்கு சேர்ந்திருக்க சகோதரர் பாய் அன்வர் ராஜா, மதிப்பு சகோதரர் தான், அவர் உட்பட எல்லாருமே வந்து மைனஸ்ன்னு தான் சொன்னாங்க. செங்கோட்டை அண்ணன் 41,000 முஸ்லீம் ஓட்டு இல்லைன்னாரு, சிபி சண்முகம், கே பி முனிசாமி, தென் பொன்னையன். பொன்னையன்லாம் என்ன வருத்து வந்தார் நீங்க பொறுப்பீங்க? பொன்னையன் அந்த வருத்து வரும்போதே நான் சொன்னேன், பொன்னையன் நிச்சயமா வந்து மோடி பிரதமர் புள்ளிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வரலன்னா 12% போயிடுவாருங்கிற ஒரு பெரிய ஒரு இதை நான் மட்டும் பேசினேன். அது சரியா தவறா, அது நிரூபிக்கப்படலையா நிரூபிக்கப்பட்டதாங்கிறதெல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்க உரிமை கண்டிப்பா இருக்குது. பட் என் கருத்தா நான் வச்சேன், மற்றவங்க என்ன கருத்தை சொன்னாங்க ஒருவேளை மீண்டும் பாஜக வராமல் போய்விட்டால் அதிமுகவினுடைய அவங்க ஸ்ட்ராட்டஜியே வியூகமே மாறும் சார், அவங்க தனித்தே செயல்படுவாங்க சார், வாய்ப்பு இருக்கு. ஓகே மாதேஷ், பதிவு பண்ணிடுங்க நான் உங்களை. பதிவு இல்ல, அதான உண்மை. ஓகே மாதேஷ், இப்போ இதுல நாம் தமிழர் சீமான் விஷயம் என்னன்னா, அப்போ அன்வர் ராஜா போன்ற ஒரு கருத்தெல்லாம் இப்படி தட்டிடுவோமா? இப்ப தூசா மதிச்சு ரவீந்திர சாமி கருத்தை மதிச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக அணிக்குள்ள வந்துட்டாரு, 330 வந்துடும் சொல்லிட்டாரு. சரி, அப்போ இன்னைக்கு உள்ள புள்ளி இந்த 18% ஓட்டர்ஸுக்கும் முழுமையா திமுக காங்கிரஸுக்கு போகுங்கிற சூழ்நிலையில ஒரு கட்டத்துக்குள்ள காங்கிரஸுக்கு போக விடாம 2009 சீமான் தடுத்தாரு. ஒரு கட்டத்துல மட்டும்தான், அந்த ஒரு புள்ளி தான், மற்ற அப்ப கூட திமுகவை தடுக்க முடியல, 22-18 அடிச்சுட்டாங்க அவங்க திமுக ஆட்சி காலத்துல. அப்போ சீமான் இப்ப என்ன நம்புறாருன்னா, இந்த 18% ஓட்டர்ஸ்ல உங்களை ஏமாத்தி அச்சப்படுத்தி இந்த ஓட்டை திமுக காங்கிரஸ் வாங்குறாங்க, பாஜக வந்துருங்கிற பூச்சாண்டியை காட்டி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் 18% அவரோட கிளைம் படி ஓட்டை வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வாங்குறாங்கிறத கொண்டு வர்றாரு. இதை இந்தியாவில் முத முத உடைச்ச தலைவர் கன்ஷிராம், அதாவது அவரை பிஜேபிக்கு பிடிஎம்னு தான் அவரையும் சொன்னாங்க. அவர் எப்படி உடைச்சார்னா, யூபியில் அவர் என்ன பேசினார்னா, முஸ்லீம்ஸ் நீங்கள் ஆண்ட பரம்பரை, நீங்கள் ரூலர்ஸுங்கிறது தெள்ள தெளிவாக இருக்குது, நீங்க எப்படி இந்த மண்ணின் மன்னர்கள் என்பதற்கு வந்து ஒவ்வொரு எவிடன்ஸும் இந்தியா ஃபுல்லா இருக்குது, அப்படிப்பட்ட நீங்க ஏன் அச்சப்படுறீங்க, ரூலர்ஸ் ஆன நீங்க ஏன் அச்சப்படுறீங்க, அச்சப்படாம உங்க ஓட்டம் எனக்கு போடுங்க, நீங்க பாஜகவுக்கு பயந்து முலாயம் சிங் யாதவுக்கு ஏன் வாக்களிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு என்ன அரசியல் கெயின் இருக்குது, உங்க ஓட்ட
உங்களுக்கே போடுங்க. ஏன் ஓட்டை நான் உங்களுக்கு போடுறேன், உங்களை எம்பி ஆக்குறேன், எம்எல்ஏ ஆக்குறேன், மேயர் ஆக்குறேன், கவுன்சிலர் ஆக்குறேன்னு ஆணித்தரமாக சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ஒரு கட்டத்தில் 80 முஸ்லீம் எம்எல்ஏக்கள் வந்தாங்க. இன்னைக்கு நிலைமை வேற. அன்னைக்கு வந்து கன்ஷிராமோட அந்த அரசியல் தான் முஸ்லீம்ஸுக்கு அந்த அளவுக்கு, ராஜ்யசபாவும் ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் யூபியிலங்கிற அளவுக்கு வந்தது. அதே கன்ஷிராம் பாணிய சீமான் வந்து சற்று மாறுபட்டு அவருக்கு சூட் ஆகிற மாதிரி, நீங்க கிறிஸ்டின் முஸ்லீம்னு வாக்களிக்காதீங்க, தமிழன்னு வாக்களிங்க, நீங்களும் தமிழர்கள் தான், இந்த மண்ணில் பிறந்தவங்க தான், நீங்க வந்து சிறுபான்மை இல்லை, நீங்க தமிழன்னா பெரும்பான்மை, நீங்க தமிழன்னு வாக்களிங்கன்னு அவருக்க இஷ்யூவுக்கு அதை கொண்டு வந்து நிறுத்தி திமுக காங்கிரஸ் கூட்டணி போகக்கூடிய அந்த ஓட்டில் ஒரு ஒன் தேடையாவது மக்களவையிலே எடுக்க முடியுமான்னு பார்க்குறாரு. இல்லைன்னாலும் அந்த பாஜக த்ரெட் இல்லாத சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு ஸ்டாலின் இருந்து சரிஞ்சு தனக்கிட்ட வரும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பில், ஒரு ஆஸ்பிரேஷனோட, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த ஸ்ட்ராட்டஜியை சீமான் பண்றாரு. தனக்கு வர வேண்டிய ஓட்டு, தனக்க ஓட்டு அங்க போகுதுன்னு அவரு கிளைம் வைக்கிறார். இல்ல, கன்சிராம் பாணின்னா கன்சிராம் சொன்ன விஷயம் அவர்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஆண்ட பரம்பரை, நீங்க அதிகாரத்துல இருந்தவங்க, நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, நீங்கெல்லாம் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம், அதிகாரத்துல உங்களை கொண்டு வந்து எம்பி எம்எல்ஏ ஆக்குறேன்னு சொல்ற மாதிரி அவர் பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்ன எடுத்துட்டாங்க, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் அண்ணன் சீமான் சொன்னதை நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்களே. எங்களுடைய பிறந்த நாங்கள் வந்து சாத்தானியின் பிள்ளைகளும் எங்களை சொல்கிறாரு, பாவம் தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை பாவத்துக்கு நாங்கள் தான் காரணன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு என்ற வியூவை கொண்டு வராங்க. அந்த தலைவர்கள் சொல்கிறது, திரு ஜவாஹிர் இல்லாத சொல்கிறாரு, திருமாவளவன் அவர்கள் நேற்றுக்கு சொல்கிறாரு, யாருக்கோ உதவி செய்து கொண்டிருக்கார், யாருக்கோ துணை போகிறார் சீமான் அப்படின்றாரு. திருமாவளவனுக்கு பயம் அந்த அளவுக்கு பாஜக கண்டும் மோடியை கண்டும் திருமாவளவன் தமிழ்நாட்டில் பயப்படுறாருன்னா அவ்வளவுக்குள்ள என்ன அடிச்சு போயிருக்குன்னு சொல்லணும். பிஜேபி 19 ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அப்ப பிஜேபி வளர்ந்துட்டுன்னு திருமாவளவன் ஒத்துக்கிறாரா? பெரிய சக்தி ஆயிட்டுங்கிற திருமாவளவன் ஒத்துக்கிறாரா? சரி, பூதகரமா மற்ற ஸ்டேட்ல வளர்ந்த மாதிரி தமிழ்நாட்டிலயும் வளர்ந்துட்டுன்னு திருமாவளவன் ஒத்துக்கிறாரா? இல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் பிஜேபிக்கு வலு சேர்க்கிற மாதிரி பேசுறதுதான் அந்த துணியில சொல்றாரு திருமாவளவன். சீமான் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றது பிஜேபிக்கு வலு சேர்க்கும் அப்படின்ற. அப்ப சீமான் வந்து கர்நாடகாவில் பேசுனா வலு சேர்க்குங்கிற நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டிலையும் வலு சேர்க்குறங்கிறத தொல் திருமாவளவன் சொன்னா, பிஜேபி வந்து வெஸ்ட் பெங்காலில் மோடி தலைமை வளர்ந்துருக்கிறது மாதிரி, மோடி தலைமை தெலுங்கானா வளர்ந்துருக்க மாதிரி தமிழ்நாட்டிலையும் மோடி தலைமை வளர்ந்துருக்குங்கிறத திருமாவளவன் ஒத்துக்கிறாரு. அப்போ இங்கே பிஜேபி ஒன்றும் இல்லை, அங்கே கேண்டிடேட் போட முடியுமான்னு அந்த கேள்வி தவறு. நீங்கள் ஒன்று, யூ கனாட் ஈட் த கேக் அண்ட் ஹேவ் இட். பிஜேபி ஒன்றுமே இல்லை, பிஜேபி இங்கே ஆளே கிடையாது, 39 தொகுதியில் கேண்டிடேட் கிடையாதுன்னு சொல்லுவீங்கன்னா அதை சொல்லுங்க. அதை சொல்லக்கூடிய நீங்க இப்படி பூதகரமா பிஜேபி வளர்ந்து நிற்குது, சீமான் வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் பிரிச்சு பாஜகவுக்கு நன்மை செய்தாருன்னு சொன்னா உங்க ஸ்டேட்மெண்ட்லயே கான்ட்ராடிக்ஷன் இருக்குது. பிஜேபி இங்க இல்லைன்றத அவங்க உறுதியா நம்புறாங்க, அவங்க இங்க பெருசா இல்ல, ஆனா இந்த மாதிரி ஆட்கள் மூலமா உள்ள வந்துருவாங்களோ அப்படின்னு அவங்க அச்சப்படுறாங்க. சோசியல் இன்ஜினியரிங் எதுவும் நடக்குது. எங்க திருமாவளம் எனக்கு தெரிஞ்சு 2001 20-23 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவில் கூட்டணியில இருந்தாரு. சரி, அவர் மூலமா தான் பாஜக 4 சீட்டு வந்தது. அது பிறகு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டாக்டர் ராமதாஸ், கேப்டன் விஜயகாந்த் இவங்க மூலமா ஒரு எம்பி தொகுதிக்கு ஒரு சீட்டும், ஒரு எம்எல்ஏ தேர்தல 4 சீட்டும் வந்திருக்குது. சீமான் மூலமா பிஜேபி வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்ல, கூட்டணியில தான் இருந்தார், அவராலையும் 4 சீட்டு வந்து பிஜேபிக்குன்ற வாதமே அது தவறில்ல. அப்படி சொல்ற அப்படி பார்த்தா கலைஞர் அன்னைக்கு திமுக அன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் நானும் சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு, வாஜ்பாய் அத்வானி பிஜேபி வேற, மோடி அமித்ஷா பிஜேபி வேற, இன்னைக்கு பூதமாட்ட நிக்கிறாங்க இவங்க அப்படின்றாங்க. அவங்க ஒண்ணும் இல்ல, இந்தியாவில பூதமா தான் நிக்கிறாங்க. தமிழ்நாட்டை வச்சு ஒன்னு 2014-2019 அவங்க ஜெயிக்கல. தமிழ்நாட்டிலயும் மோடிக்கு இங்க செல்வாக்கு வந்துருங்கிற அச்சம் சகோதரர் திருமாவளவனுக்கு வந்துட்டுங்கிறதான் காட்டுது. அல்லது ஒண்ணு பாஜக அங்க வளர்ந்துருன்னு மோடி மேல உள்ள அச்சமா இருக்கணும், அல்லது திருமாவளவனுக்கு சீமான் வளர்ந்துருவாருங்கிற அச்சமா இருக்கணும். சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு மனச்சாட்சிக்கு விட்டுறேன், மோடி வளர்ந்துருவாருங்கிற அச்சமா இல்ல நாம் தமிழர் சீமான் வளர்ந்துருவாங்கிற அச்சமாங்கிறத சகோதரர் தொல் திருமாவளவன் மனச்சாட்சிக்கே விட்டுறேன். எந்த அச்சத்துல திருமாவளவன் பேசுறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் நானு, அதாவது மதசார்பற்ற மக்களுக்கான பாதுகாவலர் நானுன்றார் அவரு. அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் இப்படி பேசுறத அவர் எதிர்த்து தானே பேசி ஆகணும். அவரு ஏன்னா அவங்க அந்த கூட்டணி அந்த மாதிரி சீமான் சொல்றாரு, தமிழனா நிற்கும் போது உங்களை பாதுகாக்க உங்களாலே முடியும், வேற யாரும் உங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லைங்கிற அந்த புள்ளிக்குள்ளதான் தமிழங்கிற புள்ளிக்குள்ள அவரு சீமான் அந்த
அந்த இஷ்யூவை நுணுக்கமா கொண்டு வர. இல்ல, திருமாவளவனும் தமிழனுக்கான தலைவர் தானே, தமிழர்களுக்கான தலைவர் தானே? திருமாவளவன் தமிழருக்கான தலைவர், திருமாவளவன் வெற்றி வீரர் என்ன தவிர வேற யாரும் சொன்னது இல்லைங்க. தமிழ் மண்ணுக்குள்ள சனாதானம் சொல்றாரு இல்லையா, ஆர்எஸ்எஸ் காரன் சங்கின்னு விமர்சிக்க கூடிய, நான் அதை ஒண்ணும் பெருமையாட்ட எடுத்துக்கிறேன். என் சமுதாயத்துக்கு ஆர்எஸ்எஸ் ஆல பெருமை, நாங்க வந்து தலந்து நிக்கிறதுக்கும் சோசியல் எலிவேஷனுக்கும் ஆர்எஸ்எஸ் ஆல பெருமை. நாக்பூர் ஆர்எஸ்எஸ் விழாவில் ஹெச்எல் சிவல் நாடார பாராட்டுனாங்க. ஐயா தாண்டிங்க நாடார் நாக்பூர் ஆர்எஸ்எஸ் விழாவில் கலந்துகிட்டு பால் தாக்கரே கிட்ட தமிழர் விரோத போக்க மாத்த சொன்னவர் ஐயா. இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அமைப்பு தான். அதை நான் ஒத்துக்கிட்டு, அந்த சங்கீனி சொல்லக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி தான் திருமாவளவன் வெற்றி வீரருங்கிறத மனப்பூர்வமா சொல்றேன். சகோதரர் திருமாவளவனுக்கு மனச்சாட்சிக்கு இப்ப நான் மீண்டும் கொடுக்குறேன். யாராவது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க வட தமிழகத்துல திருமாவளவன் வெற்றி வீரர்னு பதிவு பண்ணிருக்காங்களா? நீங்க சனாதானவாதி யார் அப்போ? ரவீந்திரன் துரைசாமியா நம்புகிறாரு இல்ல திருமாவளவன் வெற்றி வீரர் தான் நம்ம பக்கத்துல தான் அவர் இருக்கணும் அப்படின்னு நம்புறாரு? ஸ்டாலின் நம்புறாரு, ஸ்டாலின் நம்புவாரு அடிச்சு ஆணித்தரமா நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, அது மட்டும் இல்ல, சீமானும் அதை சொல்லி இருக்கிறாரு. எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு ஸ்டாலின் வேணும், ஸ்டாலினுக்கு திருமாவளவன் வேணும், அதனால அந்த 4 சீட்டு பூச்சாண்டி அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்கிறத சீமானும் சொல்லி இருக்கிறாரு. நானும் வந்து யதார்த்தம் உண்மை, ரெண்டு பேருக்கும் லாபம் வின் வின் தான், அதை நான் மறுக்க வரல. அந்த புள்ளிய நானும் பதிவு பண்ணிருக்கிறேன். பட் இந்த இடத்துக்குள்ள பாஜகவை பூதகரமா சொன்னார்னா நீங்க பாஜக கொண்டு அச்சப்படுறீங்க. அல்லது பாஜக பூதகரம் இல்ல, இன்னும் உண்மையிலே நீங்க வந்து எங்க 39 தொகுதியில கேண்டிடேட் இருக்குங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா சீமான கண்டு அச்சப்படுறீங்க. ஏதோ ஒரு அச்சத்துல நீங்க பேசுறீங்க. ஒண்ணு மோடிக்கு அச்சோன்னு ஒத்துக்குங்க, அல்லது சீமான் மேல உள்ள அச்சோன்னு ஒத்துடுங்க. அச்சத்தின் வழிபாடு தான் திருமாவளவனுக்கு அந்த பேச்சுன்னு என்னோட ஆணித்தரமான கருத்து. மீண்டும் அதே புள்ளியில நான் வந்து நிக்கிறேன், அதே கேள்வியில் நிக்கிறேன். லாபமா நட்டமா? நான் சீமானுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் லாபத்தை கொடுக்குமா நட்டத்தை கொடுக்கும்? பெரிய லாபத்தை கொடுக்குங்க. அப்படியா? அது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்றேன். அதாவது மொதல் ஸ்டேட்மெண்ட், அரக்கம் வீரப்பன்னு சொன்னதுக்கு எங்க அண்ணன் ரஜினிகாந்த் டாக்டர் ராமதாஸ் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரு. பாபா நடந்தது, வெற்றியும் பெற்றுட்டாங்க, எல்லாம் சாதிச்சுட்டாங்க, நமக்கு தெரியும். அதே டாக்டர் ராமதாஸ் சீன்றதுக்கு வந்து ஜெயலலிதாமியார் வந்து வீரப்பன அரக்கன்னு சொன்னாப்புல, வீரப்பன அரக்கன்னு சொன்னாப்புல. அண்ணன் ரஜினிகாந்த் அதிகாரமற்ற அண்ணன் ரஜினிகாந்த் பேசும்போது பொங்கி எழுந்த டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதிகாரமிக்க ஜெயலலிதா பேசும்போது வாயே திறக்கல. அப்ப நாம் தமிழர் சீமான் சொன்னாரு, வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டாரு. அப்போ கொள்ளக்காரன் வீரப்பனை ஒருத்தர் குளோரிஃபை பண்றாரு, என் மனக்காவலன்னு குளோரிஃபை பண்றாருங்கிறது தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகையில் அதை விமர்சித்து தான் எழுதினாங்க. அரசியல் ரீதியா 1% இருந்தவர் இன்னும் 7% போனது வீரப்பன் அன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணதுக்கும் ஒரு காரணம். சரி, அடுத்தாப்புல சசிகலா அம்மையார பரப்பன இருக்கிற காலத்தில் கொல்ல சதின்ட்டார், ஒரே அடியாக அடிச்சிட்டாரு. அது வந்து இவங்க சசிகலா அம்மையாரே சொல்லலை, டிடி விதினகரனே சொல்லலை. அப்படி சொன்னது தான் தென் மாவட்டங்களில் தினகரனுக்கு ஒரு பின்னடைவு வந்து சீமான் வந்து எமர்ஜ் ஆகுதுக்கு அது ஒரு காரணம். இப்படி சீமானோட இந்த அரசியல் கருத்துக்கள் வந்து தடாலடியாக ஆணித்தரமாக இருக்கும். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டர்ஸ்னாலே அதை குளோரிஃபை, காரணம் வெற்றி வீரர் தான் பார்லிமெண்ட்டில், அவங்களும் நான் மறுக்க வரல. இல்லை, வீரப்பன் விஷயம் சொன்னதாக இருக்கட்டும், சசிகலாவுக்காக திரு சீமான் அவர்கள் குரல் கொடுத்ததாக இருக்கட்டும், அங்கெல்லாம் அந்த அந்த சமூக மக்களின் வாக்குகள், வீரப்பனுடைய அபிமானிகள் கூட அண்ணன் சீமான் பக்கம் திரும்பினாங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே என்னன்னா, எந்த அநீதிக்கு எதிராக நீங்கள் வந்து எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்றாரு. இஸ்லாமியர்கள் இப்போ போராட்டத்திலே கலந்துக்கலையா அப்படின்ற ஒரு வியூவை அவங்க பேசுகிறாங்க. நான் சொல்லலை, அப்போ இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, அண்ணன் சீமானும் இஸ்லாமியர்களுக்காக போராட்டத்தில் கலந்து கொள்கிறார், அதுவும் உண்மை. ஆனால் நீங்கள் எந்த போராட்டத்தில் நினைக்க, நான் நின்றுருக்கேன் அப்படின்றாரு. அப்படின்னா நாங்கள் போராட்டத்திலே நிற்கலையான்னு அந்த மக்கள் கோவப்படுறாங்க. நிச்சயமாக முஸ்லீமும் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி தான். அதனால தான் மோடி அவர்கள் வந்து 3 டலாக்கில் முஸ்லீம் பெண்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க போங்கன்னு அவ்வளவு பாஜக எம்பிகள்ட்டையும் என்டிஏ எம்பிகள்ட்டையும் சொல்கிறாரு. சரி, பஸ்மந்தா முஸ்லீம்களுக்காக மோடி பேசுகிறாரு. அதே மாதிரி கஜ் யாத்திரை ஒவ்வொரு முஸ்லீம்களோட ஒரு கனவாக இருக்கும். அது வந்து அசம் கானோட அந்த கான் முஸ்லீம்ஸ் தான் சாதிக்க முடியும்னு சொல்லும் முலாயம் சிங் யாதவ் ஆட்சி காலத்துலங்கும் போது. இப்போ நீங்கள் அன்சாரி முஸ்லீம்ஸையும் பாஜக வந்து கஜ்ஜிக்கு அனுப்பக்கூடிய விஷயங்களை பண்ணுறாங்க. இப்படி பல ஃபேக்டர்ஸில் கொஞ்சம் வாக்களை எடுக்க முடியுமான்னு பார்க்குறாப்புல. சீமான் அவங்களுக்கான சிறை கைதிகள் விடுதலைக்காக தமிழ்நாடு சென்றிக்கா போராடுறாரு, தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க கட்சியிலேயே வந்து முஸ்லீம் ஃபேஸஸ் நிறைய, அபுபக்கர், ஹிமாயுன், அன்சுல் பாத்திமா, மத்திய சென்னை கேண்டிடேட் ஒரு முஸ்லீம்னு முஸ்லீம் ஃபேஸஸ் நிறைய ரெப்ரசன்ட், பாத்திமா ஃபர்கானா நிறைய சாகுல மீது அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க, இப்படி நிறைய பேரை வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்றாரு. இந்த இந்த கட்டத்துக்குள்ள இது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி இஷ்யூ ஆகும்போது எதுவுமே வந்து பாஜக எதிர்த்து
மேக்சிமம் ஓட்டு போடக்கூடிய இஸ்லாமியர்கள், அவங்களுக்குள்ளேயும் மாறுபட்ட கருத்து இருக்கும். எந்த ஜாதியும் எந்த மதமும் வந்து முழுமையான ஒத்த கருத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சி வரும்போது திருமாவளவன் பண்ற நியாயம்தான்னு நாலு முஸ்லீம் சொல்லுவாங்க, இல்ல சீமான் பண்ற நியாயம் தானே, அவர் தனிச்சு நிக்கிறார் இல்லையா, என்ன இருந்தாலும் தனிச்சு நிக்கிறார் இல்லையா, அப்படி நாலு முஸ்லீம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சிக்குள்ள வர்றது முஸ்லீம் ஓட்டு இன்னைக்கு ஸ்டாலின் காங்கிரஸ் அணிக்கா சீமானுக்காங்கிற ஒரு டிபேட்ட ஒரு விவாதத்தை சீமான் உருவாக்கிட்டாரு. சரி, இந்த விவாதத்துல பகிர்ந்து இந்த பக்கம் கொஞ்சம் வருமா இப்போ, இல்ல வந்து இருக்கிறதையும் இழந்து விட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை? இருக்கிறதும் இழந்துங்கிற பிரச்சனைனா அவரே தெளிவா சொல்றாரு, 7% நீங்க ஓட்டு போடலன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு இன்னும் நான் மன்னிப்பு கேட்டா நீங்க என்ன ஓட்டா போட போறீங்க, அசால்ட் அடிக்கிறாரு. அப்ப விழாத ஓட்டுக்கு மறுபடியும் எப்படி பேசணும், அந்த வாக்குகளை கவர தானே பேசணும். நிச்சயமா இப்படி பேசுறது இன்னும் வராம போயிடும்ல, அது புரியவங்களோட புரிதலை பொறுத்து இருக்குது. என் ஓட்டு எனக்கு வர வேண்டிய ஓட்டு நீங்க அந்நியருக்கு போடுறீங்கிறத சொல்லும் போது அது வந்து டிபேட் ஆகுது. முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டை வாங்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து சமூக நீதியை சூறையாடுது, உளவங்கோட்டில் சூறையாடுது, 10 MP தொகுதியிலையும் சூறையாடுது. இவங்களை ஏமாளிகள், இழிச்சவாயர்கள், RSS-க்கு எதிராக இலவசமா போடுவாங்கிற என் கருத்தை எனக்கு ஹைலைட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இந்த கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். சமூக நீதிக்காக ஸ்டாலின் கூட்டணி வைக்கதே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தான். நான் 13 சீமான் 18. ஆனா அந்த ஓட்டுக்கு அனுபவிக்கிறவங்க எல்லாம் வேற. அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி எந்த அடிப்படையில் சார் அதை வந்து அவங்க ஓசிலே அந்த ஓட்டை வாங்கிக்கிறாங்க? அது அந்த வார்த்தை அவர் சொல்றாரு, ஓசிலே இந்த ஓட்டை வாங்கிக்கிறாங்க அவங்க திமுக காங்கிரஸ் என்றார். எப்படி அந்த மக்கள் அந்த அளவுக்கு நம்புறாங்க? வெறும் பிஜேபி எதிர்ப்பு மட்டும்தானா? அப்படி பார்த்தா அண்ணன் சீமானே பிஜேபி எதிர்ப்புல உறுதியா தான் நிக்கிறாரு. பிஜேபி எதிர்ப்புல ப்ரூடு அவங்க 71 இருந்தே ப்ரூடு. எங்க ஊர்ல திமுக காங்கிரஸ், ஆமா எங்க ஊர்ல எங்க எனக்கு தாத்தா முறை தான் வேணும். சாமிநாத மகனுக்கு அப்பா ஆபிரகாம் நாடாரு. நான் எனக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப சின்ன வயசு, 10 தான் நினைக்கிறேன். நான் வந்து டாக்டர் மத்தியாஸ் சுதந்திர கட்சி கேண்டிடேட்டு, காங்கிரஸ் ஓ கூட்டணி. அவர்கிட்ட வந்து தாத்தா வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது அவர் உடனே சொல்கிறாரு, என்னப்பா நீ ஜனசங்கம் கூட்டணி அங்கே இருக்கு, நாங்கள் எம்எஸ் சிவசாமி டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொன்னார். அது தோக்கு வர என்னன்னு சொல்லி கலைஞர், அது தோக்கடிச்ச ஒரு தொகுதி, ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருந்த தொகுதி. சரி, அப்போவே அந்த 71 ஜனசங்கம் கூட்டணியில் காங்கிரஸ் ஓ இருக்கிறாருங்கிறதுல அவங்க வந்து அலர்ட்டாக வந்து அந்த கூட்டணிக்கு எதிராக ஓட்டு போடணுங்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க அந்த ரிலிஜியஸ் மையமாக வச்சு அதை முடிவு பண்ணவங்க அதிகம். அந்த புள்ளிக்குள்ள தான் அவங்க இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியும் பாஜகவை எதிர்த்து களமாடி வெற்றி பெறக்கூடிய பலத்தில் ஸ்டாலின் இருக்காரு, ஆளுங்கட்சி இருக்குது. 53% ஓட்டு எடுத்து அவங்க ஏற்கனவே தோக்கடிச்சிருக்கிறாங்க. அவங்க திமுகவும் காங்கிரஸும் என்ன எல்லா தேர்தலையும் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கொஞ்சம் சேதாரம் வந்து 2009 தான், அது காங்கிரஸுக்கு மட்டும்தான் சேதாரம். மற்றபடி அவங்க பெரிய வெற்றி பெற்றிருக்காங்கிற புள்ளியில தான் அவங்க ஓட்டு அசைது. அதை அசைச்சு பார்க்க இந்த வந்து கன்வென்ஷனல் பொலிட்டிக்ஸை அசைச்சு பார்க்க துணிஞ்சு அதுக்குள்ள போய் ஊத்துறாரு, அடிக்கிறாரு, அதுல அதை டிபேட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும் டிபேட்டுக்கு கொண்டு வந்தா அவங்க என்னன்றாங்க, இப்ப திமுக தரப்புலயோ காங்கிரஸ் தரப்புல பேசக்கூடிய நேரத்துக்கு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் தேவனின் பிள்ளைகளை சீமான் இப்படி சொல்லிட்டாரு, நபிகள் நாயகத்தின் பிள்ளைகளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்றாரு. ஆனா இவங்க சாத்தானின் பிள்ளைன்னு இவங்க சொன்னதை இப்படி கொண்டு வராங்க விவாதம். இந்த பக்கம் நெகட்டிவா போயிடுச்சு இல்லப்ப, அண்ணன் சீமான் பேசுறது நெகட்டிவா போயிடுச்சு. அவங்க பாருங்க தேவனின் பிள்ளைகள் அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது இயல்பாகவே பாருங்க நமக்காக சப்போர்ட் பண்றோம் இவன் தான் அப்படின்னு நிப்பாங்கல்ல. நிச்சயமா அந்த ஓட்டு அங்கதான் இருக்குது. அங்க இருக்க ஓட்டுல பார்லிமெண்ட்ல கொஞ்சம் உடைக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, அசம்பிளில பாஜக ஆட்சிக்கு வந்துருங்க அந்த த்ரெட் பெருசா இருக்காதுங்கும் போது மீண்டும் உடஞ்சி வருங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. அவரோட கிளைம் என் ஓட்டுனே அதை கிளைம் பண்றாரு அந்த ஓட்டை. ஓகே, இன்னொரு லீடர் வந்து அப்படி கிளைம் பண்ணுவாருன்னு எனக்கு தோணல. ஸோ அந்த புள்ளிக்குள்ள அவரு வந்து சரியான பாதையில தனக்கு அடுத்த கட்ட பாய்ச்சலை கொண்டு வரணுங்கிற பாதையில தான் போறாரு. கன்ஷிராம் பாணிலையும் அவர் வந்து 39 கேண்டிடேட்டும் விடுறது வந்து தமிழ்நாட்டில் பெரிய எல்லாரும் அதிசயிக்கக்கூடிய அளவில் 39 கேண்டிடேட்டும் அண்டர் ரெப்ரசன்டட் கம்யூனிட்டி கேண்டிடேட்டை தான் விடுவார். ஏற்கனவே அவர் வந்து இந்த புள்ளியில தான் 2016 வரும்போதும் பொது தொகுதியில் பரையர் தேவேந்திர சமூகங்களை நிறைய நிறுத்தினாரு. அது மட்டும் இல்லை, வட தமிழகத்தில் வன்னியர் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர் 2வது 3வது ஜாதியாக இருக்கக்கூடிய செங்குந்தர், முதலியார், செட்டியார், இந்த மாதிரி சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், அது தமிழன்னு அவர் ஸ்டேஜுக்கு வரணும். நீ தமிழன்னு என் ஸ்டேஜுக்கு வந்தால் நீ தான் கேண்டிடேட்டு. அந்த மாதிரி பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் கேண்டிடேட் போட்டாரு. வண்ணார், நாவிதர் போன்ற சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அவர் தயாராகிறார். இதையெல்லாம் ஒத்துக்கிறாங்க. நேற்றைக்கு கூட ஒரு செய்தியாளர் கேட்டார் அண்ணன் சீமான் கிட்ட, வாணியம்பாடி ஆம்பூர் பகுதியில் நீங்களும் ஒரு இஸ்லாமியர் தான் நிறுத்துறீங்க, அங்கே அங்கே கொண்டு போய் நீங்கள் சொல்கிற அதே ஃபார்முலாவில் நிறுத்த முடியுமா உங்களால் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் அவர் வைக்கிறாரு. அதுக்கு அண்ணன் சீமான் சொல்கிறார், அங்கே தேவை இருக்குது அதனால் நான் நிறுத்துறேன்றாரு. ஸோ இதை தான் திமுக பண்ணுது, அதிமுக பண்ணுது, அவங்களுமே தேவை இருக்குன்னு தான் நிறுத்துறாங்கன்றாங்க. வாணியம்பாடி ஆம்பூரில் ஒன்றும்
முஸ்லீம்ஸ் வந்து 15% மேலே கிடையாது. சும்மா நீங்கள் வாணியம்பாடி ஆமி விட்டுனா அங்கே இந்துக்கள் இல்லாத மாதிரி. இதே தான் ஒரு ஒரு செய்தி தொடர்பாளையும் சேலஞ்ச் பண்ணேன். அவர் நிரூபிக்கிறனாரு, நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். சரி, சும்மா நீங்கள் அங்கே லெதர் ஃபேக்ட்ரிஸில் முஸ்லீம்ஸ் பணக்கார முஸ்லீம்ஸ் நிறைய இருக்காங்கனால உலகம் என்பது உயர்ந்து வர மாட்டேங்கிறனால வாணியம்பாடியில் அங்கே பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் முதலியார் சமூகமும் இல்லாத மாதிரி பண்ணாதீங்க. இந்துக்கள் தான் வாணியம்பாடி இந்த சமூகத்தில் சீமான் நிறுத்தலாம் அடுத்த முறை அப்படின்றீங்களா? தாராளமாக நிறுத்தலாம். அவர் அங்கே ஒரு பறையர் சமூகத்தை கூட கேண்டிடேட்டாக நிறுத்துவார். அதில் ஒன்றும் அவர் யோசிக்கக்கூடிய அளவு ஆள் அல்ல. ஏன்னா கன்னியாகுமரியில் மீனவரை நிறுத்தும் போது மற்ற இடங்களில் நிறுத்துவார். அதில் வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் பண்ணுவார். அதே மாதிரி தான் இந்த ரிலீஜியஸ் இதுலேயும் கம் வாட்மேன்னு ஒரு தேன்கூட்டில் கல்லை எரிஞ்சது மாதிரி அதில் பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமாக இது ஒரு போல்டான ஒரு ஸ்பீச் தான். அந்த போல்டான ஸ்பீச்சில் திமுக காங்கிரஸ் கன்சால்டேட் ஆகக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டில் எவ்வளோ பிரித்து எடுத்தாலும் அது சீமானுக்கு லாபம் தான். புதிய தலைமுறை இளைஞர்களை வந்து பிரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உடனே சொல்லுவீங்க ரவீந்திரன் துரைசாமி ஆர்எஸ்எஸ் காரன் பிரிச்சா எதிர்போட்டு பிரியது நல்லதுன்னு சொல்லுவீங்க. சொல்லிட்டு போங்க. நான் சொல்லலை சார், நான் சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அப்படி பார்க்குறேன் சார். இல்லை, என்ன அப்படி தான் பதிவு போடுறாங்க. ஒரு ஆர்எஸ்எஸ்ன்னு எனக்கு தெரியும், அதை நான் கேட்டிருக்கேன். ஆர்எஸ்எஸ் என்ன சார் இந்தியாவுக்கு பண்ணியிருக்கேன்னு நான் கேட்டேன். ஏங்க, இந்த நாட்டுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கு ஆர்எஸ்எஸ், என்னங்க பேசுறீங்கன்னு எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. அது பெரிய அளவுக்கு வைரலாகவும் போயிருக்கு. நான் மறுபடியும் உங்ககிட்ட அந்த வாதம் ஓகே பதில் வருன்னா, பட் அரசியல் களத்துக்குள்ள எல்லாருக்கும் வளர்றதுக்கு ஒரு உரிமை உண்டு. அந்த இடத்துல சீமான் வந்து காங்கிரஸும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், அண்ணா திமுகவும் வேண்டாங்கிற ஒரு முடிவெடுத்து தான் வந்து பார்லிமெண்ட் நரேட்டிவ்ல நான் தனிச்சு நிற்கிறேன், நாலு வராலும் தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அவருக்கு நரேட்டிவ். அந்த நரேட்டிவை செட் பண்ணும் போது தமிழ்நாட்டின் நலனை விட பாஜக ஆர்எஸ்எஸ் வீழ்த்தணுங்கிற புள்ளியில திமுக காங்கிரஸுக்கு கன்சல்டேட் ஆகக்கூடிய இந்த 18% வாக்காளர்களையும் உங்களோட பொலிட்டிக்கல் அரசியல் போக்கை மாற்றிக்கிடுங்கன்னு அவரு களத்துக்குள்ள வராரு. பல இடங்கள்ல நம்மளை யோசிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு திரு சீமான் அவர்கள் இப்படி சொல்லி நம்மளை யோசிக்க வச்சிருக்காரு, விவாதத்தை ஏற்படுத்திருக்காருன்னு நினைக்கிறாங்களா? நெகட்டிவா பேசிட்டாரு இவரு அப்படின்னு நினைக்கிறாங்களா? அது அது இந்த ரெண்டு நாள்ல உங்களால என்ன யூகிக்க முடிஞ்சது இந்த விவாதம் போயிட்டு இருக்கும்போது? ரெண்டு சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு பேச்ச பார்க்கும் போது விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட தொகுதி பாமகவை விடுதலை சிறுத்தைகள் தோக்கடிக்க வேண்டும் என்ற தொகுதியை தாண்டி மற்ற தொகுதிகளில் வட தமிழகத்தில் கணிசமாக பறையர் வாக்குகள் பொது தொகுதியில் ஆதி தமிழர் அம்பேத்கர் கோட்டை எல்லா இடத்திலையும் பேசக்கூடிய ரெட்டைமலை சீனிவாசன் பிறந்தநாளை தொடர்ந்து கொண்டாடக்கூடிய நாம் தமிழருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கதான் நான் கருதுறேன். தேர்தல் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி த்ரெட் இல்லாத இடங்களில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளும் நாம் தமிழருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். சீமானோட டார்கெட்டு தமிழக அரசியல் களத்தில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேங்கிறது முத்திரையர் யாதவர் செங்குந்தருங்கிறது ஒரு பாணினாலும் ஒரு பாணி என்றாலும் இன்னொரு பாணி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கன்சால்டேட் ஆகக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளும் திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு கன்சால்டேட் ஆகக்கூடிய பரையர் வாக்குகளும் அவருக்கு இன்னொரு டார்கெட். இது எப்படி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண போறாரு, எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ண போறாருங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். கிறிஸ்தவ முஸ்லீம்கள் தான் முடிவு பண்ணணும், பரையர் சமூகம் தான் முடிவு பண்ணணும். ஆனா திருமாவளவன் பேச்சை பார்க்கும்போது அந்த த்ரெட் இல்லாத பாமக த்ரெட் இல்லாத தொகுதிகளில் பறையர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணியை விட நாம் தமிழருக்கே வாக்களிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வரலாம். அதே மாதிரி த்ரெட் இல்லாத இடங்களில் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிக்க ஒரு சூழ்நிலையும் வரலாம். காரணம் அந்த இஷ்யூவை எடுத்து அதிகம் ஃபைட் பண்ணுறது முஸ்லீம் கிறிஸ்டின் பறையர் சமூக இஷ்யூவை எடுத்து அதிகம் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாட்டு நாம் தமிழர் இருக்கிறாங்க. அதற்காக காங்கிரஸ் திருமாவளவன் வந்து பறையர் சமூக இஷ்யூவை எடுக்கலாம் சொல்ல வரல. பறையர் சமூகத்தின் வெற்றி வீரரா சோதரன் இருக்கிறாரு, அதை நம்ம மகிழ்வோடு நம்ம என்னைக்கு அக்செப்ட் பண்ணி பேசுறோம். சீமானோட குறி வந்து 18 அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளும் பறையர் சமூக வாக்குகளும் குறி. அந்த குறிய மையமா வச்சுதான் பார்லிமெண்ட்லயே நகர்வாரு. அடிக்கடிக்கு அம்மி நகருங்கன்னு சொல்லும் போது சட்டமன்றத்துல பாராளுமன்றத்தில் ஜம்ப் ஆயிட்டா அடுத்த கட்ட ஜம்புக்கு இந்த வாக்களை தான் அவர் பெருசா நம்பி களமாடுவார் நான் கருதுறேன். இது ஒரு பின்னடைவெல்லாம் கிடையாது அண்ணன் சீமான் பேசுற. நிச்சயமா பின்னடைவு கிடையாது. வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி. சீமான் எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் பொலிட்டீஷியன். ஐ நோ பர்சனலி, ஐ நோ எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் பொலிட்டீஷியன். அந்த மாதிரி தமிழ்லயே சொல்லிருங்க சார். மிகவும் மதிநுட்பம் உள்ள அசாதாரணமான துணிச்சலும் அறிவுமிக்க அரசியல்வாதி நாம் தமிழர் சீமான். இது வந்து தெளிவா கணக்கு போட்டு இதுல என்ன விளைவுகள் ஏற்படும், என்ன லாபம் ஏற்படும், தன்னோட லீடர்ஷிப்பை மையமாக வச்சு விவாதம் வரும், தன்னை பலரும் திட்டுவாங்க. திட்டும் போது
சீமான் சொல்றது நியாயந்தானு சொல்றதுக்கும் ஆட்கள் வருவாங்க. அது தனக்கு ஆதரவு வளையமா மாறுங்கிற புள்ளியில தான் சீமான் இந்த கான்ட்ரவர்சியை உருவாக்கியிருக்காரு. நிச்சயமா அவருக்கு அது லாபத்தை தான் கொடுக்கும் நாம கருதுறோம். திமுக திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள்லாம் பிஜேபியோட பி டீம் இவரு பாருங்க பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க, இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமா பிஜேபியோட பி டீம்னு தான் சொல்லுவாங்க. ரவீந்திரன் துரைசாமி சீமானுக்கு ஆதரவாக பேசுறத கூட அதை கனெக்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. சரி, பட் அந்த ஓட்டர்ஸ் தான் முடிவு எடுக்கணும். அந்த ஓட்டர்ஸ் தான் 18% ஓட்டர்ஸ் தான் முடிவு எடுக்கணும். பிஜேபியோட பி டீம்னு அவரை சொன்னா உங்களுக்கு உண்மையாவே சந்தோஷமா கூட இருக்கும். ஏன்னா நம்ம அமைப்பு நம்ம அமைப்புல இருந்து ஒரு ஓட்டு அரசியல் பிஜேபி அதோட சீமானை நினைச்சு பேசுறாங்களே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அது இல்லை, அதை தெளிவுபடுத்தணும் இல்ல. அதை நீங்க உங்க வியூல இது என்ன தாக்கத்தை ஏற்படுது? அந்த நாம் தமிழர் தம்பிகள் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேல வாக்கு செலுத்திருக்காங்க இன்னைக்கு. அந்த மக்களுக்கு என்ன மாதிரி என்ன பாட்டை உருவாக்கும் இது? மல்டிபிள் ஃபேக்டர்ல தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. சீமானுக்கு வாக்களிக்க வாக்குகள் வந்து தமிழன்ங்கிற புள்ளியில தான் பெருசா வருது. அதனாலதான் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸும் தமிழன் தமிழர்கள்ங்கிறதான் இன்னைக்கு தந்தி இதில் அவரோட ஸ்டேட்மெண்டே பெருசாக அதை தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பொது தொகுதியில் ஆதி தமிழர் நிறுத்துவேன், தமிழன்னா எனக்கு ஓட்டு போடு அல்லது உன் ஓட்டு உனக்கு தீட்டுன்னு தானே சொல்றாரு. ஆனஸ்டாக தானே அதை பேசுறாரு. மோடியை எதிர்த்து பேசக்கூடிய பலதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, அதையும் நாம இப்ப உங்க பதிவு பண்ணிடுவோம். பட் சீமான கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ண விரும்பல, ஜம்பாகிறாரு, அடுத்த ஜம்புக்கு அடுத்த பாச்சலுக்கு திட்டமிடுறாரு, கடுமையா உழைக்கிறாரு, பல இஷ்யூஸ் எடுத்து பண்றாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற இஷ்யூ எடுக்கிறாரு, முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலைங்கிற இஷ்யூ எடுக்கிறாரு, நெய்வேலி பிரச்சனை எடுக்கிறாரு, பரந்தூர் மாநிலை பிரச்சனை எடுக்கிறாரு, கனிம வள கொள்ளைங்கிற பிரச்சனை எடுக்கிறாரு. இப்படி எக்கச்சக்க இஷ்யூஸ் எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா களமாடுறாரு. குறிப்பா தனிச்சு போட்டிங்கிற புள்ளியில அவர் நிற்கிறாரு, தனிச்சு போட்டிங்கிற புள்ளியில அவர் நிற்கிறாரு. அந்த புள்ளி தான் நாம அவருக்குள்ள பெரிய அசட்டாட்டும் பெரிய பூஸ்டாட்டும் நாம கருதுறது. தனிச்சு போட்டிங்கிறதுல உறுதியா நிற்கிறார். இன்னைக்கு 2% ஓட்டுன்னா 200 கோடி எல்லாத்துக்கும் தெரியும், 5% ஓட்டுனா 500 கோடி. என்ன சார் சொல்றீங்க, இதெல்லாம் என்ன அமௌண்ட்? 2% ஓட்டுனா 200 கோடி விலைங்கிறது தமிழ்நாட்டில் எல்லா ஓட்டர்ஸுக்கும் தெரியும். 5% ஓட்டுன்னா 500 கோடி வச்சா இவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்களா? 5% ஓட்டுனா 500 கோடிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேல இதை பேசாண்டாம். நீங்க வந்து இதுக்கு மேலே என்ன உடச்சி எல்லாத்தையும் பேச வைக்கிறீங்களா மாதேஷ்? தெரியட்டும் சார் மக்களுக்கு. அப்போ தெரியும் மாதேஷ், உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, மக்களுக்கும் தெரியும். 2%னா 200 கோடி, 5% 500 கோடி. இந்த இடத்துல ஒருத்தன் 7% ஓட்டை வச்சுட்டு நிக்கிறாயாங்கிறதான் மக்கள் மத்தியில் சீமானுக்கு பார்வை. தனிச்சு நிக்கிறதோட சீமானுக்கு ஒரு பேக்கிங் கிடைக்கும். அதைத்தான் நான் 2021 8% வருவாருன்னு சொன்னேன். அந்த தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றமும் 10.5 1 இயர் சமூகத்துக்குள்ள அந்த இஷ்யூவும் 8 வரல 7 தான் வந்தது. நிச்சயமா தனிச்சு நிக்கிறத வர சீமானுக்கு ஒரு பேக்கிங் கிடைக்கும். அவர் வந்து அந்த பேக்கிங் தனிச்சு போட்டிங்கிற பேக்கிங்ல கிடைக்கக்கூடிய பாச்சலை தொடர்ந்து தனிச்சுதான் போட்டி விடுவா நான் நம்புறேன். 2024 மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு தேர்ந்த அரசியல் பார்வையாளர் நீங்க, அப்படியே அங்கங்களுமா அளந்து அளந்து சொல்லுவீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எதுக்குன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பக்குவம் கரெக்டா பக்குவமா எப்படி சொல்லணுமோ பசுமரத்தாணியில அப்படியே கொண்டு போய் இது பண்ற மாதிரி பண்ணுவீங்க நீங்க. அதனால நான் கேட்கறேன், திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இதை இப்படியே பண்ணிட்டே இருக்காரு. ஊர் கூடி தேர்தல் தான் அந்த தேர் இன்னும் கொஞ்சம் நகரும் இல்ல? ஏன் அதை செய்தால் வாய்ப்புகள் இருக்குல்ல? ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் இப்போ பிஜேபியில் எப்படி போகுது, விடுதலை சிறுத்தைகள் எப்படி போகிறாங்க, அந்த மாதிரி பாமகவில் எப்படி போகிறாங்க, அந்த மாதிரி அப்படி போகிறதுக்கான வாய்ப்பை திரு சீமான் அவர்கள் உருவாக்கலாம்ல? அதை பண்ணால் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் நாம் தமிழர்லேருந்து குரலை சட்டமன்றத்தில் பேசினால் நாடாளுமன்றத்தில் ஒரு 2 MP போய் பேசினா எப்படி இருக்கும்? ஏன் அதை செய்ய அது வேண்டான்றீங்களா? அது அவருக்கு பலமே இல்லைன்றீங்களா? டூ ஆர் டை. சரி, ரேதர் டை தேன் சரண்டர். ஓகே, தனியாக நின்று செத்தே போகிறேன், கூட்டம் நின்று சரண்டர் ஆகிறதுக்கு நான் தயாரில்லைங்கிற புள்ளியில் ஒருத்தர் சொல்கிறாருன்னா போல்டா ஒருத்தர் சொல்றாரு, அதை என்கரேஜ் பண்ணுவோம். என்னைக்கு அந்த தேர் நகர்ந்து போறது, என்னைக்கு கொடி நடறது கொண்டு போய் மேல ஜம்பிங் ஆகிறது வர ஜம்பிங் ஆகிதான் போயிட்டு இருப்பாரு. அதுதான் நான் 2024 ஜம்ப் ஆயிட்டாருன்னா 26 தனிச்சுதான் நிற்பாருங்கிற புள்ளிய நான் பதிவு பண்றேன். ஏன்னா நம்ம அதை அவரை வந்து ஐயா மூப்பனார் மாதிரியும் ஐயா டாக்டர் ராம்தாஸ் மாதிரியும் கேப்டன் விஜயாந்த் மாதிரியும் அண்ணன் வைகோ மாதிரியும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க செல்வாக்கான தலைவர்கள். சரி, அவங்களுக்கு ஒரு பேக்கிங் இருந்தது. அவங்க வந்து ஒரு ஸ்டேச்சுரேட்டட் ஓட்டு தான், அந்த குட்டையில 5-6 அடிக்கு மேல தண்ணி ஏறாது, மிஞ்சி போனா 4-5 அடி தான். இது இதுதான் 5-6 இதுக்குள்ளதான். அண்ணன் வைகோ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஜெயலலிதா மேட்டர் போயிட்டாப்ல. கேப்டன் விஜயா வந்து செகண்ட் ரவுண்டை பார்த்து 8.5 வந்து 10 ஆச்சு, சரி ஜெயிக்காதுங்கிற புள்ளிக்குள்ள அவரும் போயிட்டாப்ல. அடுத்தபடியா மூப்பனார் வந்து கூட்டணியில தான் போனாரு, தனிச்சே நிக்கல அவரு, அவரு தாமாக்கா தனிச்சே நிக்கல, கூட்டணியில தான் போனாரு. நாம தான் எண்டு ஜஸ்டிஃபை செமீன்ஸ் திமுக இவரை
தனிச்சு விட்டு நாலாவது முறை ரொம்ப மோசம் பண்ணிடுவாங்கிற சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கி கொடுத்தோம். அவர் தான் கூட்டணி போனார், நம்ம கட்சியிலேருந்து இது பண்ணோம். ஸோ சீமான் வந்து 1%லேருந்து தனிச்சு நிற்கக்கூடிய அந்த தன்மை ஒரு ப்ளஸ் ஆகி கமல்ஹாசன் வரும்போது 4% போனார், அதற்கு பிறகு 7% போனார், தொடர்ந்து ஜம்பிங்கில் போயிட்டு இருக்கிறாரு. 2024லையும் ஜம்ப் பண்ணுனா 26லையும் அவர் தனிச்சு தான் நிற்பார். அதைத்தான் நான் சொல்கிறேன், 2026லையும் சீமான் தனிச்சு தான் நிற்பார். இந்த ஜம்பை பார்த்துக்கிட்டு அடுத்த ஜம்புக்கு தான் அவர் முயற்சி பண்ணுவார். ஜம்ப் ஆகிறார் ரைட்டு, 7-10 ஆகும், 10-15 கூட ஆகும். ஒரு 4 பேர் அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போனால் நல்லா இருக்கும்ல, அது நடக்கலைல்ல. நிச்சயமா இந்த மக்களவை தொகுதியில் அவர் ஒரு பெரிய ஜம்பு கிடைச்சதுன்னா 2026ல் தனிச்சே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாம். இந்த ஜம்பை பார்த்துட்டு தான் அடுத்த கட்டத்தை சொல்ல முடியும். நான் அதை பார்த்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை உங்களுக்கு பதிவு. 24லேயே கொஞ்சம் தெரியுன்றீங்க, ஒரு ரெண்டு தெரியும், எந்தெந்த காஸ்ட் கன்சால்டேட் ஆயிருக்காங்க, அது சில கன்சால்டேஷன் சில காஸ்ட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரோட கேண்டிடேட் போடக்கூடிய டாக்டிக்ஸில் அந்த காஸ்ட் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் 100% காஸ்ட் அவர் பின்னாடி அதில் திறந்துட்டாங்கன்னா அது வந்து 26ல் வந்து பெரிய அளவுக்குள்ள ஒரு வாய்ப்பை அவருக்கு அவர் தலைமையிலே கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 24 பார்த்துட்டு தான் அதை நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ 24 உங்களை மாதிரி நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். பாய்ச்சலுக்கான எல்லா புள்ளிகளையும் சீமான் போட்டுட்டு இருக்கிறாரு, அதை கோலமாக்குவாராங்கிறது 24 ரிசல்ட்ல தெரியும். கூடுதல ஒரு கேள்வி சார், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் சீமான் பேச்சிலிருந்து என்ன விஷயத்தை எடுத்துக்கணும்னு நீங்க பாக்குறீங்க? ஒரு சாமானியா சொல்லுங்க, ஒரு அரசியல் நீங்க என்ன விஷயத்த நாங்க சொன்னாலும் மோடிக்கு ஆளாட்டு ஆர்எஸ்எஸ் காரணம் நீ பேசுறீங்க மாதிரி தான் பேசுவீங்க. நான் பொல்லான் வல்வில் ஓரி இதெல்லாம் போயிட்டு வரும்போது அங்க மக்கள் வந்து இங்க நாங்க கண்ணு இங்க மதமாற்றமே இல்லாத இடம்னு தான் நம்மள என்கிட்ட பார்த்தது. அதைத்தான் என்கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க மதமாற்றமே கிடையாது என்கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம அடையாளம் என்னங்கிறது எல்லாமே தெரியும். கிறிஸ்தவ முஸ்லீமை பொறுத்த அளவுல அவங்களுக்குள்ள அரசியல் அதிகாரத்துக்கு நான் போராடுறேங்கிறது அவங்களுக்கு தெரியும், சகோதரர் ஜவஹர்லாலுக்கு தெரியும், பழனி பாபாவுக்கு தெரிஞ்ச விஷயம். அவங்க முடிவை அவங்க தான் எடுக்கணும். இல்லை சீமான் போராடுகிறாரா இல்லையான்னு அவங்க எடுத்துப்பாங்களா இல்லையா, அதை தான் நான் கேட்குறேன். அண்ணன் சீமான் நமக்காக போராடுறாரு, நமக்காக தான் ஏன் பேசுறாரு அப்படின்னு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எடுத்துப்பாங்களா இல்லையா அவங்களோட? இல்லை இதை வச்சுக்கிட்டே அவர் சாத்தானின் பிள்ளைன்னு நம்மளை சொல்லிட்டாரு அப்படின்னு கோவப்படுவாங்களா? அவங்களோட ப்ரியாரிட்டி பாஜக அணியை தோக்கடிக்கல தான், மெஜாரிட்டி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு வேளையில் அந்த த்ரெட் இல்லைங்கிற இடத்துல எப்படி பரையர் வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, கணிசமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அந்த த்ரெட் இல்லைங்கிற இடத்துல கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளும் நாம் தமிழருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா நான் கருதுறேன். ஒரு பரந்துபட்ட பார்வை சார், ஒரு தெளிவான பார்வையை நீங்கள் கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதை மக்கள்கிட்ட கொடுப்போம், மக்கள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மதேஷ்.